இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குபவர் எவால்வ் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர். வணக்கம். கோவை நல்லாம்பாளையம் பொன்மணி திருமண மண்டபத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கோவை மேற்கு மாநகர மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ஈஆர் ஈஸ்வரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த கூட்டத்தில் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி, மாநில விவசாய அணி இணைச் செயலாளர் சந்திரசேகர், கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கோவை மேற்கு மாநகர செயலாளராக இருந்த சங்கனூர் பிரேம் மாநில இளைஞரணி துணைச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டதால் மேற்கு மாநகர செயலாளராக ஏ ராதாகிருஷ்ணன் மற்றும் மாநகர இணைச் செயலாளராக பாலு கவுண்டர் ஆகியோர் புதியதாக பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களுடன் மேலும் பல்வேறு பதவிகளுக்கு புதிய பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்த கூட்டத்தில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபடுவது எனவும், மேலும் கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பதவிக்கான உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான இடங்களில் திமுக கூட்டணியில் போட்டியிடுவது எனவும், கோவையின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கான மனுவை ஈஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ மூலமாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் கோவை மேற்கு மாநகரின் தலைவர் சுபாஷ், மாநகர பொருளாளர் வடவள்ளி ரவி, மாநகர அணி செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், மகளிரணி நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் மாநகரின் வார்டு நிர்வாகிகள் பெருமளவு கலந்து கொண்டனர். இறுதியில் நிர்வாகி விஸ்வநாதன் நன்றி கூறினார். நன்றி. இந்த செய்தியை வழங்கியவர் எவால்வ் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர்.